வணக்கம் நண்பா, நான் அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம எப்படி இதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆப்கானிஸ்தான்ல எத்தனையோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க வர நிலைமையில பாத்தீங்கன்னா, அதை பத்தின நியூஸ் எல்லாமே மக்கள் சென்றடைஞ்சிச்சு. ஓகே, நீ ஆப்கானை பத்தி பேசவே வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சூழ்நிலை பாத்தீங்கன்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அந்த சம்பவம் என்னன்றத இந்த வீடியோல டீட்டெயில்ஸா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றிய நிலைமையில பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே எப்படியாச்சும் இந்த ஊரை விட்டு தப்பிச்சு வெளிநாடு போயிடலான்ற முயற்சியில ஆப்கானிஸ்தானோட தலைநகரான காபூல் விமான நிலையத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் வந்து குமிஞ்சுக்கிட்டு வராங்கன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். இதையே டார்கெட்டா வச்ச ஐஎஸ்சி தீவிரவாத என்ற அமைப்பு வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அமெரிக்க ராணுவத்தை பழிவாங்குற ஒரே நோக்கத்துல இந்த காபூல் விமான நிலையத்துல இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு டோல்கேட் இருக்கு. அந்த டோல்கேட்டை தாண்டி அமெரிக்க படையினர் போய்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, மனித வெடிகுண்டா ரெண்டு பேர் அனுப்புறாங்க. அனுப்பி வச்சு அதை வெடிக்க வைக்கிறாங்க. அப்படி வெடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா, 100க்கும் மேற்பட்ட அப்பாவி ஆப்கானிஸ்தான் பொதுமக்கள் இறந்து போறாங்க. 150க்கும் மேற்பட்ட ஆப்கானிஸ்தான் மக்கள் படுகாயமடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துருக்காங்க. இதை விட பெரிய விஷயம் என்னன்னு பாக்குறீங்கன்னா, 13க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவ படையினர் இறந்து போறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அமெரிக்க அதிபரான ஜோ பைடன் நேத்து பத்திரிகையாளர்களை சந்திச்சும் போது பாத்தீங்கன்னா, 10 நிமிஷம் தலையை கீழே குனிஞ்சு அழ ஆரம்பிச்சுட்டாராங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, நாங்க உங்களை பழி வாங்கி ஆவோம், அதாவது நீங்க எங்க இருந்தாலும் உங்களை தேடி வந்து நாங்க வேட்டையாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் என்ன சொல்றாருன்னா, தலிபான்களுக்கும் இந்த ஐஎஸ்ஐ தீவிரவாத அமைப்புக்கும் எந்தவித டைரக்ட் லிங்க்கும் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே, நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு குவெஸ்டின் தான் இருக்கு. அது எப்படிப்பா தலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிருக்காங்க? கைப்பற்ற நிலைமையில அவங்கள தவிர அவங்க குரூப்பை தவிர மித்தவங்களை அவங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிக்க முடியாம அந்த தாக்குதல் நடந்திருக்கு. அதாவது அவங்க ஆட்சியில இருக்கும் போது பாத்தீங்கன்னா, அந்த ஐஎஸ்சி தீவிரவாதன்ற அமைப்பு அந்த நாட்டுல இருக்குது அவங்களுக்கு தெரியாமையா இருக்கும். கண்டிப்பா அவங்களுக்கு டைரக்டா பேச்சுவார்த்தை இல்லாட்டினாலுமே இன்டைரக்டா ஒரு பேச்சுவார்த்தை கண்டிப்பா இருக்கும். ஆனா வெளியே என்ன கட்டிக்கிட்டான்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கும் இவங்களுக்கும் கொள்கை முரண்பாடு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டாலுமே, இவங்களும் ஒரு தீவிரவாத அமைப்பு அவங்களும் ஒரு தீவிரவாத அமைப்புன்றத நம்ம மறந்துட வேணாம். இந்த ஐஎஸ்சி தீவிரவாத அமைப்புனா யாருன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு குழுவா இருந்த ஐஎஸ்சி தீவிரவாத அமைப்பு நாடு நாடா பிரிகிறாங்க. அதாவது முஸ்லீம் என்ற சமூகத்தினர் பெரும்பான்மையா வாழ்ற நாடெல்லாம் புரி வச்சு அங்க அவங்களோட குழுக்களை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பாகிஸ்தான், ஈரான், சவுதி அரேபியா, ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி நாடெல்லாம் பிடிச்சி அதுல அவங்க சின்ன சின்ன குழுவா இருக்காங்க. பணம், பொருள், ஆயுதம்லாம் அவங்களுக்கு மறைமுகமான வழியில வந்துகிட்டு இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இருந்த இந்த ஐஎஸ்சி தீவிரவாத அமைப்பு முழு நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவை பழிவாங்கி ஆகணும், அமெரிக்க ராணுவத்தை அழிக்கணும் அப்படின்றதான் அவங்களோட முழு கொள்கையாவே இருக்கு. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி இருக்க காலத்துல நோண்டி பார்க்க வேண்டியதா இருக்கு. அமெரிக்காவுக்கும் பொதுவாகவே இந்த தீவிரவாத அமைப்புக்கும் ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே பெரிய பிரச்சனை ஓடிக்கிறது, அது உங்களுக்கு தெரியும். ஒசாமா பின் லேடன்ல இருந்து அதுக்கு முன்னாடில இருந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் இந்த மாதிரியான தீவிரவாதிகளுக்கும் பெரிய பிரச்சனை நடந்துட்டு சொல்லலாம். இப்ப இதுக்கு முழு இந்த ஓகே இப்ப உள்ள மேட்டருக்கு வருவோம். இந்த பிரச்சனைக்கு, அதாவது ஆப்கானிஸ்தான்ல குண்டு வெடிச்ச காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க ராணுவத்தினர் வித்ரா வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி வந்துகிட்டு இருந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, இதுதான்டா சமயம், இப்ப டார்கெட் வச்சு அடிச்சாதான் அவங்களால திருப்பி அடிக்க முடியாதுன்ற தெரிஞ்சுக்கிட்டு இந்த சம்பவத்தை நடத்துனதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஐஎஸ்சி தீவிரவாத அமைப்புல இருந்து ஒருத்தவங்க மூஞ்சில துணியை கட்டிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அமெரிக்க ராணுவத்தை பழிவாங்குற நோக்கத்தால மட்டுமே நாங்க செஞ்சோம். இது வந்து பாத்தீங்கன்னா, நாங்க திட்டம் போட்டுதான் பண்ணோம், இதுக்கு எங்களுக்கு யாருமே துணை வரல. நாங்க இந்த மாதிரி இங்க போனால் இந்த மாதிரி மணிகுண்ட மனித வெடிகுண்டை வச்சா இவங்களால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஈஸியா இவங்களை பழிவாங்கன்ற ஒரே நோக்கத்தினாலதான் பண்ணோம். நாங்க 2 மனித வெடிகுண்டை அனுப்பணும், அவங்க ரெண்டு பேருமே வெடிச்சு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அமெரிக்கா ராணுவத்தை பழி வாங்கிட்டாங்க. எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இருந்தாலும் எங்களோட முழு டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க ராணுவத்தை நாங்க அழைச்சி தீர்வுன்ற செய்திய ஐஎஸ்சி தீவிரவாத அமைப்புல இருந்து ஒருத்தர் மட்டும் பாஸ் பண்ணிருக்கதா சொல்றாங்க. பாவம் இந்த ஆப்கானிஸ்தான் மக்கள் எந்த தவறுமே செய்யாம தினம் தினம் குடுமி அனுபவிச்சு வாழ்வா சாவான்ற நிலைமையில டெய்லியுமே தத்தளிச்சுட்டு வராங்க. இதுக்கு முழு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா தாங்க. ஸ்டார்டிங்ல அவங்க வந்து இந்த நாட்டுக்குள்ள நுழையாம இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லாம அவங்க பாட்டு சுமூகமா ஆட்சி ஆண்டிருப்பாங்க.
அவங்க உள்ள வந்ததுனால தீவிரவாத அமைப்பு உருவாச்சு, தீவிரவாத அமைப்புக்கு அவங்களுக்கு பகையாச்சு. ஒரு காரியத்தை நீ செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்பட்டனா அந்த காரியத்தை முழுமையா செஞ்சு முடிச்சிடணும். அப்படி இல்லை நான் அந்த காரியத்தை நான் ஈடுபடல ஆரம்பிச்சோம்னா அதுக்குள்ளேயே போகாம வெளியேறிக்கிறணும். ஆனால் அமெரிக்கா அந்த தப்ப பண்ணிருக்கு, உள்ள போயிட்டு பாதிலேயே விட்ராவாய் வர்றதாங்க, இந்த சம் பாதிலேயே அவங்க திரும்பி வந்ததுதாங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் முழு காரணமாக இருந்துட்டு வருது. வெடிகுண்டு சம்பவத்தை பத்தி எல்லா நாடும் அவங்களோட சொந்த கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா இந்தியாவும் சொல்லியிருக்காங்க இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐநா பொது செயலாளரும் அதே தான் சொல்லியிருக்காங்க, நாங்க இந்த மாதிரி வன்மையா கண்டிக்கிறோம்ன்றாங்க. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்றதாங்க மிகப்பெரிய உண்மை. இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னு பாத்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய ஆர்மி பவர் வச்சிருக்கிறது சந்தேகமே இல்லாம அமெரிக்கா தாங்க. அந்த அமெரிக்காவிலேயே இந்த ஐஎஸ்சி தீவிரவாதம் என்ற ஒரு சின்ன அமைப்பை ஒண்ணுமே பண்ண முடியலையா? அவங்க ஸ்டார்டிங்ல வளரும் போதே தடுத்துருக்கலாம்ல, ஓகே இப்ப இத்தனை வீரர்களை கொண்டுகிட்டு இருக்காங்களே இப்பனாலும் ஏதாச்சும் அவங்களை பழி வாங்கினாங்க, சும்மா அவங்க அறிக்கை விட்டுட்டு என்ன நடக்க போகுது அப்படின்றதாங்க எல்லாரோட கேள்வியாகவுமே இருக்கு. அமெரிக்கா எதுக்கு தலிபான்களை பார்த்து அச்சப்படுறாங்க? அமெரிக்கா இன்னைக்கு நினைச்சா இன்னைக்கு நைட்டே ஆப்கானிஸ்தானை தரமட்டம் ஆக முடியும், அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஆர்மி பவர் இருக்கு. இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா ஏன் அவங்க வீரர்கள் செத்தது கூட சும்மா வாயாலே நான் அவங்களை கொள்ளுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஐ தீவிரவாதம் என்ற அமைப்புக்கு கண்டிப்பாவும் தலிபானுக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு லிங்க் இருக்குன்றது நம்ம எல்லாத்தையுமே தெரியும். அப்படி இருக்க சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஜோ பைடன் என்ன சொல்றாருன்னா இல்ல இந்த மாதிரி அவங்களுக்கு இவங்களுக்கும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் டைரக்ட் லிங்க் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் தெரிவிக்கிறாரு. என்னதான் இது வந்து ஒரு பூசி மனுப்புற வேலையா மாதிரிதான் தெரியுது. இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சார்ந்த பிரச்சனையா தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. இதே சூழ்நிலையில பிரதமரா ஒபாமாவோ இல்ல கிளின்டனோ இருந்தா இந்த சூழ்நிலையே வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருப்பாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த வீடியோ பத்தினா உங்க கருத்து என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர் அண்ட் பை. சியர்ஸ்.